ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்று நம்ம தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலில் பார்க்க போகிற விஷயம் அதாவது வெறும் ஒரே ஒரு மணி நேரம் ஒதுக்கி மாதத்தில் வெறும் இருபது நாள் நம்ம வேலை செஞ்சால் போதும் அப்படி வேலை செஞ்சு நாம் மாதம் மாதம் எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம் என்கின்ற சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் நீங்கள் பார்க்கின்றோம் ஸோ இந்த பிஸ்னஸ்ஸை நம்ம நம்மளுடைய வீட்டில் இருந்தபடியே நம்ம சூப்பராக செய்யலாம் நிரந்தரமான வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒருத்தான ஐடியா பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம தமிழ் சூட்டின்னு சொல்லல சப்ஸ்கிரைப் செய்தவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுவோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கும் அந்த பெல்பட்டனை பிரஸ் செஞ்சு ஆல் இன் ஆப்ஷனை கிளிக் செஞ்சுவிங்க வாங்க நீங்கள் தப்புக்குள்ளே போகலாம் ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படின்னா அதாவது கீரை நம்ம வந்து விவசாயம் செய்கிற பிஸ்னஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னது கீரையில் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ லாபம் நம்ம சம்பாதிக்க முடியும் அதாவது விவசாயம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கும் விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட்டு அந்த காசை வந்து திருப்பணும் அப்படி சொல்லி நினைக்கிறவங்களும் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா இந்த கீரை பிஸ்னஸ் தான் சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஏன்னா லோ மெயின்டெனன்ஸில் ஈஸியாக சீக்கிரமாக வளரக்கூடியது அப்படின்னா இந்த கீரை தான் இது எப்படி இவ்வளோ ஈஸியாக வளரும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதாவது நம்ம எதாவது ஒரு செடி வளர்த்துட்டு இருப்போம் அந்த செடியிலேயே பக்கத்தில் ஒரு விதாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வளர ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா ஸோ இந்த செடிக்கு போடக்கூடிய அந்த தண்ணீர்லேயே அதை ஒட்டி அதை வந்து சூப்பராக வளரும் ஸோ அந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் இருந்தாலே போதும் இந்த கீரை சூப்பராக வளர்ந்துடும் இன்றைக்கி நம்ம இந்த கீரையுடைய விதையை நட்டு வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருபது நாளில் நம்மளுக்கு வந்து அறுவடை செஞ்சு நம்ம வந்து மார்க்கெட்டிங்கு கொண்டு போயிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்கிரமாக நம்ம வந்து வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஸோ நம்ம இதுக்கு அதிக எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை லோ மெயின்டெனன்ஸ் இருந்தாலே போதும் இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது நம்ம கீரையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக நம்ம வந்து வளர்க்கணும் அதனுடைய சீட்லருந்து அதனுடைய உரம் எல்லாமே வந்து ஆர்கானிக்காக இருந்தால் தான் அதிக விலைக்கு இந்த கீரையை வாங்கிக்கிறவாங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய சுவை வந்து சூப்பராக இருக்கும் மற்றும் மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்கும் ஸோ அதனால இந்த கீரை நம்ம ஆர்கானிக்காக வளர்க்கணும் நம்ம ஆர்கானிக்காக வளர்க்கும்போது அதாவது பூச்சி அரிப்பு எல்லாமே வந்து அதில் வரும் இந்த பூச்சி அரிப்புல இருந்து பாதுகாப்பாக நம்ம வளர்க்கணும் அப்படின்னா அதாவது பஞ்சகவ்யா கவ்யா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆர்கானிக்காக ஃபெர்டிலைசர்லாம் இருக்கும் அதை யூஸ் பண்ணாலே போதும் அதிகபட்சமாக இந்த விதமான பூச்சியும் அரைக்காமல் இது வந்து பாதுகாத்துரும் அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய முக்கியமான தொழில்நுட்பம் என்ன அப்படின்னா இந்த கீரை வகையில நம்ம வளர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம முதல் சூஸ் பண்ண வேண்டிய ஒரு கீரை வகை அப்படின்னா கசப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய கீரையை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த கசப்பு சுவைக்கு தான் வந்து நிறைய பூச்சிகள்லாம் வந்து அரைக்காது ஸோ இதனால் நம்ம வந்து கசப்பு சுவை மிக்க அந்த கீரை நம்ம வந்து வளர்த்தோம் அப்படின்னா லோ மெயின்டெனன்ஸ்லையே நம்ம நல்லபடியாக விவசாயம் செய்யலாம் இந்த கீரையுடைய ஆர்கானிக் எல்லாம் எங்கே கிடைக்குமென்ற அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேண்டியவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த கீரையில் இன்னொரு சூப்பரான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த கீரையை வந்து நாம் அஞ்சு தடவை நம்ம வந்து அறுவடை செஞ்சுக்கலாம் அதாவது மொதல் தடவை நம்ம வந்து சீடு போட்டு வளரது பார்த்தீங்களா ஸோ இருபது நாள் கழித்து நம்ம வந்து ஒரு அறுவடை செய்வோம் அறுவடை செய்யும் போது என்ன செய்யணும் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த வேரோடு பிடுங்காமல் மேலாப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் ஒரு முக்கால் வாசி வரைக்கும் நம்ம வேரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம அறுவடை செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே விட்டாலே போதும் இருபது நாளில் இன்னொரு மகசூல் கிடைக்கும் ஸோ இதே மாதிரி வந்து அஞ்சு தடவை நம்மளுக்கு வந்து மகசூல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ கசப்புத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய கீரை வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணத்தக்காளி கீரை அந்த மாதிரி கீரை நிறைய இருக்குது கசப்புத்தன்மை மிக்க கீரை அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுள் அடித்தாலே நிறையா கீரை வகைகள் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச கீரை அதுக்கப்புறம் வந்து நிறைய விலைக்கு போகக்கூடிய கீரை அந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம விதை போட்டுக்கலாம் இந்த கீரையை நம்ம வந்து எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அதாவது நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸில் நாம் ஒரு இருபது கடையில் இருபது கட்டுக்களை நம்ம போட்டாலே போதும் நாம் வந்து நம்மளுடைய கீரைகள் எல்லாமே வந்து விற்றுடலாம் சிட்டி சைடில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் எல்லாமே வந்து பத்து ரூபா வரைக்கும் ஒரு கட்டு விற்கப்படுகின்றது மதுரை திருச்சி சேலம் போன்ற இடத்துல எல்லாமே வந்து சீக்கிரமாக நம்ம டவுன்லேயே கொண்டு போய் நம்ம விற்க முடியும் சரி ஓகே இந்த கீரை விவசாயம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இதில் நம்ம ரெண்டு வகையாக செய்யலாம் எப்படின்னா நம்மளுடைய மாடித் தோட்டத்திலேயே இதை வந்து வளர்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பத்து சென்ட்டு அதாவது விவசாயம் நிலம் இருக்குது அப்படின்னா அதுலேயும் நம்ம வந்து வளர்க்கலாம் ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா முதல் வந்து நம்ம மாடி தோட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா அதாவது ட்ரேஸ் எல்லாமே வச்சு செய்வாங்க இந்த மாதிரி அதாவது மாடி தோட்டம் அப்படின்னா நம்மளுக்கு மாடியில் ஒரு அரை கிரவுண்டு இடம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஐம்பது பேக்ஸ் வரைக்கும் நம்ம வைக்கலாம் ஸோ ஒவ்வொரு பேக்லேயும் நம்ம வந்து பத்து கீரை கட்டு வரைக்கும் நம்ம வந்து எடுக்கலாம் ஒரு க்ரௌண்ட் அளவுக்கு நம்ம மாடியில் இடம் இருந்துச்சு அப்படின்னா நூறு பேக்ஸ் வரைக்கும் நம்ம போட்டு விற்கலாம் ஸோ தோராயமாக நம்ம வந்து ஒரு கட்டு பத்து ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா நூறு பேக்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு வந்து ஆயிரம் கட்டு வரும் ஸோ ஆயிரம் இன்ட்டு பத்து அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் நம்மளுக்கு வந்து வெறும் இருபது நாளில் நம்ம வந்து சூப்பராக சம்பாதிச்சிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுக்கிறோம் பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து ஒரு கட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேக்கில் வந்து நம்ம பத்து கட்டு வரைக்கும் எடுக்க முடியும் இந்த பிஸ்னஸை வந்து மொதல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பெண்கள் வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து சூப்பராக செய்யலாம் எப்படி அப்படின்னா மொதல் நீங்கள் வந்து ஒரு பத்து பேக்ஸ் வாங்குங்க ட்ரேஸ் பேக்கை நீங்கள் வாங்கி சீடு வந்து நீங்கள் ஆர்கானிக்காக வாங்கிக்கோங்க ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உரம் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்து அதாவது காய்கறி கிழவுன அந்த தண்ணி எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தானியம் கிழவுன தண்ணி எல்லாமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தண்ணி எல்லாமே போட்டாலே போதும் சூப்பராக வளர்ந்து வரும் ஸோ இதை மொதல் நீங்கள் வந்து ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து அதை போய் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் செஞ்சு பாருங்கள் பத்து பேக்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபது நாளில் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து லாபம் வரும் ஸோ அடுத்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஐம்பது அதுக்கு அடுத்து நூறு அந்த மாதிரி வந்து நம்முடைய பிஸ்னஸை வந்து டெவலப் செஞ்சுட்டு போகலாம் ஸோ இருபது நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னோம்னா இது சூப்பரான ஒரு லாபம் தான் இதுவே நம்ம வந்து விவசாயம் நிலத்துல செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு வகையா செய்யலாம் பன்னெண்டு சென்ட்ல இந்த மாதிரி இந்த கீரை விதைகளை போட்டு நம்ம வந்து விவசாயம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பத்தாயிரம் லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து தண்ணி தேவைப்படும் இந்த தண்ணி செலவை நம்ம குறைக்கிறதுக்கு ட்ரிப் சிஸ்டம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து தண்ணி செலவை கம்மி பண்ணலாம் இதுலயே வந்து இன்னொரு வகை இருக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு தோட்டம் வச்சு வளர்த்துருப்போம் ஒரு மரம் தோட்டம் வச்சு நம்ம வளர்த்துருப்போம் ஸோ அதுக்கு நடுவுலையும் நம்ம வந்து இந்த மாதிரி கீரை எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஊடு பயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விவசாய நிலம் பன்னெண்டு சென்டரை நம்ம செஞ்சோம் அப்படின்னா எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து மொதல் வீட்டில் இருந்தபடி உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்கோ ஸோ அதில் நீங்கள் இந்த மாதிரி வச்சு வளர்த்து பாருங்கள் இதை மார்க்கெட்டிங் எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் ஆர்கானிக்காக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்டையும் நீங்க தெரியப்படுத்தினாலே போதும் ஸோ எப்படியும் அவங்க வந்து கீரை வாங்குவாங்க ஆர்கானிக்கா நல்லா சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விப்பட்டாங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து அவங்க தாராளமாக வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம முத சொன்ன மாதிரியே மார்க்கெட்ல நம்ம போய் சேல்ஸ் பண்ணாலே போதும் ஸோ இது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பொருள் என்றதுனால நம்ம வந்து சூப்பராக இந்த மாதிரி லாபம் எடுக்கலாம் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து சூப்பராக இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்